வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி புதுகை நியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் புதுகை நியூஸ் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், ஒரு லைக் போட்டு விடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாமா? நீங்கள் டாக்டர் நேரம் பார்க்க போகிறோம். டாக்டர் நேரத்தில் சுறுசுறுப்பு கூட வேண்டுமா தலைப்பு, என்ன தலைப்பு? சுறுசுறுப்பு கூட வேண்டுமா, இதை பற்றி நிறைய பேச போகிறோம். பாருங்கள், தொடர்ச்சி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் புது இனிஷ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. பொதுவாக சுறுசுறுப்புங்கிற எல்லாருக்கும் தேவை, எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பு வேணும். சுறுசுறுப்பாட்டி வந்து அது நம்ம வேலைகள் வந்து தாமதமாயிடும், அதுக்கு மதிப்பு மரியாதை குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வேலைக்கு போனால் கூட சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வேலை சேர்த்து விடுவாங்க, அப்புறம் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அந்த வேலை கண்டினியூ பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு ஆரம்ப காலத்துல நம்ம பல விஷயங்கள் வந்து முன்னோர் சொல்லி கொடுத்துருக்காங்க, சாப்பாடு சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப பிரச்சனை டாக்டரை போய் பார்த்துக்கலாம், தாராளமாக பார்த்துக்கலாம். நான் வழக்கமோடு சொல்கிறேன், எப்போவுமே உங்களுக்கு வந்து ஃபேமிலி மருத்துவரை கேட்டுங்க, அவசரத்து பக்கத்து மருத்துவரை கேட்டுங்க, தேவைப்பட்டால் யூடியூப் மருத்துவரை கேட்டுங்க. யூடியூப் மருத்துவர் எங்கே இருக்காருன்னா, கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கயம் படுத்திருக்காரு. அரசு பதிவுப்பட்ட மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. அவர்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்துக்கலாம், வைத்தியம் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஜோசியத்துக்கு நேராக கூட அலைய வேணாம், அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க மேட்ருக்கு போகலாம். வாங்க வந்துட்டு இந்த சுறுசுறுப்பு ரொம்ப தேவை. எல்லா காரியமும் ஒரு பேச்சு போட்டாலும் சுறுசுறுப்பு வேணும், இந்த வேகத்தை பார்ப்பாங்க. ஒரு நடைபயிற்சினாலும் சுறுசுறுப்பு வேணும், ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஓட்டப்பந்தோட வேகமாக சுறுசுறுப்பாக ஓடினா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும். சுறுசுறுப்பு பல விஷயம் இருந்தால் கூட சோம்பலை தவிர்க்கணும், தூக்கத்தை லிமிட்டாக தூங்கணும். வந்துட்டு பொதுவாக ஒரு மனிதர் வந்து 8 மணி நேரம் தூங்கணும் பார்த்துக்கிடுங்க நார்மலாக. அதுக்கப்புறம் வயசு ஏற 7 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அந்த 6 மணி நேரமாவது ஃபுல்லாக தூங்கணும், நடுவில் பிரேக்லாம் தூங்கினா அதுவே உங்களுக்கு மறுநாள் சுறுசுறுப்புக்கு வேலை செஞ்சிடும், சிறப்பாக அமையும். சாப்பாடுங்கிற வகையில் வந்து பல உணவு வகைகள் அந்த காலத்து பெரிய சொல்லியிருக்காங்க. எளிமையான சீப்பிடம் பெஸ்ட் ஒரு ஐடியா சொல்கிறோம். பீட்ரூட் பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட் வந்து பார்க்க ரத்த சிவப்பாக இருக்கும் தெரியும் வந்துட்டு, அது ரத்த வரத்தினே கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலே ஒரு சின்ன விஷயந்தான், டக்குன்னு மனசில் பதிய உங்களுக்கு, பீட்ரூட்டை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலே உடல் வளர்ச்சி ஏற்படுமாம், சுறுசுறுப்பு ஏற்படுமாம். இதை முயற்சி பண்ணலாம்ல, சீப்பிடம் பெஸ்ட்டாக கிடைக்கிறதா, சந்தையில் கிடைக்கிறதா வாங்கி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோக்கு அதை என்ன வந்து சாப்பிட்லாம், பீட்ரூட்டை பொறிச்சு சாப்பிட்லாம், அது உங்களுக்கு என்ன மாதிரி கூட சாப்பிட்லாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வடையாக கூட சாப்பிட்லாம், உங்கள் டேஸ்ட்டை பொறிச்சு சாப்பிடுங்க. ஆக பீட்ரூட்டை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடல் வளர்ச்சி சுறுசுறுப்பு ஏற்படுமாம், பார்த்துக்கிடுங்க. மேலும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.